அனைவருக்கும் வணக்கம் நிறைய வியூவர்ஸ் எங்ககிட்ட அத்திவரதரை பற்றி பேச சொல்லி இருந்தாங்க அத்திவரதருடைய வைபவங்கள் முடிந்துவிட்டது இப்போது அதை பற்றி நம்ம பார்ப்போம் நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் மக்களுக்கு காட்சியளித்த அத்திவரதர் வைபவங்கள் இன்று முடிவடைந்தன இந்த அத்திவரதரை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அனந்த சரஸ் புஷ்கரண குளத்திலிருந்து அத்திவரதரை எடுக்கப்பட்டது இந்த 48 நாள் வைபவங்கள் நடக்கும் பொழுது இந்து அறநிலைத்துறை அனந்த சரஸ் புஷ்கரண குலத்தின் சீரமைக்கும் பணி நடைபெற்றது இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரெல்லாம் எடுத்து பொற்றாமரை குளத்திற்கு மாற்றப்பட்டது இந்த குளத்தின் நடுவில் நான்கு கால் மண்டபம் அமைந்துள்ளது அதற்கு அடியில் அத்திவரதரின் அறை காணப்படுகிறது அடுத்து வர நாற்பது வருஷத்திற்கு அத்தி வரதருடைய சிலை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அத்தி வரதருடைய சிலை மீது சாந்தாணி தைலம் வெட்டி வேர் சந்தனம் ஆகிய வாசனை திரவியங்கள்லாம் பூசப்பட்டு அவரை மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது அடுத்த நாற்பது வருடத்துல அத்திவரதர் இருக்க போகிற இடத்த பற்றி நம்ம பார்ப்போம் அனந்த சரஸ் புஷ்கர்ண குலத்தில் நான்கு கால் மண்டபம் இருக்கக்கூடிய இடத்துல இவரை வைக்கிறாங்க இவரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு தலையணை வந்து கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு தலை ராஜநாகம் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து அயகிரீவருடைய சிலையும் இருக்குது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் நம்மளுக்கு காட்சியளிப்பார் அப்படின்ற விஷயம் எந்த ஒரு கல்வெட்டிலுமே இங்கே பதிவிடப்படவில்லை முக்கியமாக ஒன்று அத்திகிரி வரதர் வைபவம் நடப்பதற்கு சில நாட்கள் முன் திருக்கோயிலை சேர்ந்த ஒரு வைஷ்ணவ பெரியவர் சொல்லியிருந்தார் அனந்தசரஸ் குலத்து நீர் முழுவதையும் வெளியேற்றி பெருமாளை வெளியே எடுப்போம் பிறகு நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இருக்கும் பொழுது மழை நீர் வந்து தானாகவே குளம் நிறையும் தானாக குளம் எப்படி நிரம்பும் மழை எப்படி வரும் என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள் யாரும் அதை நம்பவில்லை நம்பிக்கை இல்லாமலேயே இருந்தனர் இதோ ஸ்ரீ ஆதி அத்திகிரி வரதர் வைபவம் முடிந்து அனந்தசரஸ் திருக்குளம் செல்ல ஏற்பாடு நடைபெறும் வேளையில் இரவு முழுவதும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இதோ சில நினைவுகள் வரிசையில் நாம் பேசிய விமர்சனங்கள் சட்டென்று வெளிப்பட்ட கோபங்கள் நாம் கண்ட சில மனித இயல்புகளும் நம்முடைய மனித நேயமும் நாம் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் சிலருக்கு குறிப்பாக நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவிக்க வேண்டும் போக்குவரத்து துறைக்கு நன்றி இரவெல்லாம் பேருந்து இயக்கிய போக்குவரத்து ஊழியர்களுக்கு நன்றி இவர்களால் தான் சில வெளியூர் சாமானிய மக்களுக்கு தரிசனம் சாத்தியமானது நாற்பத்தி நாட்கள் வரிசையில் நாம் போட்ட கோஷங்கள் கர்ப்பிணி பெண்கள் கையில் குழந்தைகளோடு தாய்மார்கள் வயசான முதியவர்கள் வரைக்கும் உதவின காவல்துறைக்கு நன்றிகள் நேரங்காலம் பார்க்காமல் நின்று உழைத்த காவலர்களுக்காக வருந்துகிறோம் மேலும் நன்றி கூறுகிறோம் காஞ்சிக்கு பெருமை காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி அத்திவரதர் சயனக்குளத்தில் இருப்பதை அப்படியே பட்டுப்புடவையில் கொண்டு வந்த பெருமை நெசவாளர்களையே சாரும் கற்பனை காட்சிதான் இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு ஆனந்தம் அனந்தசரஸ் குலத்தில் பள்ளி கொள்ளும் அத்திவரதர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அத்திவரதருடைய தரிசனத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்